வெல்கம் டு குக் ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் இந்த வீக்ல மண்டேல இருந்து தேர்ஸ்டே வரைக்கும் நம்ம என்ன கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அதை பத்தி ஒரு ஓவராலா உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். அதுல இருந்து சில ஹிண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பத்தி பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் ஹோட்டல், ஹோட்டல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி போட்ட தியரிட்டிக்கலாக சொல்லியிருந்திருப்பேன். போனாஃபைட் ட்ராவலர் கேன் பி ப்ரொவைடட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் வித் பே ஃபார் இட். அதாவது போனாஃபைட் ட்ராவலர்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய கெஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம், என்ன கொடுக்குறோம், உணவு உறைவிடம், ஃபுட்டுனா உணவு, ஷெல்டர்னா உறைவிடம் கொடுத்து தங்க வைக்கிறோம். எப்படி? வித் பேமெண்ட், பேமெண்ட்டுக்காக தங்க வைக்கிறோம். ஸோ இதுதான் டிஃபைன் ஹோட்டல். இந்த வாட் இஸ் ஹோட்டல், போனாஃபைட் ட்ராவலர் கேன் பி ப்ரொவைடட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் வித் பே ஃபார் இட். ஸோ இதுதான் ஹோட்டல்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன். அதாவது வாட் இஸ் ஹோட்டல்னு சொல்லலாம், டிஃபைன் ஹோட்டல் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதோட டெஃபினிஷன் இதுதான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிச்சன், கிச்சன்னா என்ன, அங்கே உள்ள ஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றினா டீட்டெயிலாக நம்ம பேசியிருந்துருக்கோம். அதோட ஷார்ட் லிஸ்ட் தான் அது. ப்ரிப்பரேஷன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரெசென்டிங் பை சர்வ்ட் கெஸ்ட். ஃபுட் அண்ட் பெவரேஜ், ஃபுட்னா என்ன, பெவரேஜஸ்னா என்ன, பெவரேஜஸ்னா நம்மளுடைய ட்ரிங்க்ஸ், அதாவது டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ், இதெல்லாம் பெவரேஜஸில் வரும். ஃபுட்னா நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், ரைஸு, நான், ரோட்டி, சப்பாத்தி, கிரேவிஸ், இதெல்லாம் அது வரும். ஸோ அந்த ஃபுட்டையும் பெவரேஜையும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம் தான் கிச்சன். ஃபுட்டையும் பெவரேஜையும் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, யாருக்கு, கெஸ்ட்டுக்கு ஒண்டி சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வாட் இஸ் கிச்சன் அப்படிங்கிறதுக்கு மீனிங். இது இல்லை கிச்சன்னா என்ன, இல்லை கிச்சனோட டெஃபினிஷன் சொல்லு அப்படின்னு சொன்னால், இதை நம்ம பைலாவுக்கு கூட அட்டன் பண்ணலாம், இல்லை கொஸ்டினாக வந்தால் கூட எழுதுறது நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பேஜ் என்ன அப்படின்னா, வாட் இஸ் பர்சனல் ஹைஜீன். இது வந்து ஆக்சுவலாக ஜென்ரலாக சொல்லக்கூடிய டாபிக்ஸ் தான். இது ஹோட்டல்ஸ்க்குன்னு இல்லை, நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஜென்ரலாக ஹவுஸில் ஃபாலோ பண்ணலாம் இதை. ஸோ ப்ரொடக்ட் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். எதுக்குன்னா, கிளீன் யுவர் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி, உங்களுடைய ஹேண்டை எப்பயுமே ரெகுலராக கிளீன்லேயே வச்சுக்கணும். அடுத்து கட் யுவர் நெயில்ஸ் ப்ராப்பர்லி, நகத்தை வீக்லி ஒன்ஸ் கட் பண்ணிடணும், ஏன்னா அதனோட அழுக்கு படிஞ்சிடும், அதன் மூலமாக வைரஸ் ஏதாவது கிருமிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வாஷிங் ஹேர் வித் சோப் ஆர் ஷாம்பு வீக்லி ஒன்ஸ். நம்ம வந்து தலையில் தலைமுடிய வாஷ் பண்ணும்பொழுது சோப் ஆர் ஷாம்பு யூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் அதை ரெகுலர் பண்ணணும். ஸோ டோன்ட் யூஸ் டர்ட்டி கிளாத்ஸ், அதாவது அழுக்கான துணிகளை அணியக்கூடாது. அடுத்து வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ஆஃப்டர் யூஸிங் டாய்லெட்ஸ். டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது, யூஸ் பண்ணிட்டு வெளியில் வரும்பொழுது ஹேண்டு, லெக்கு, கை கால்களை சுத்தம் பண்ணிட்டு வரணும். இப்படியெல்லாம் இருந்தால் நம்மளுடைய பாடியில் துர்நாற்றங்கள் வராது, பாடி கிளீனாக இருக்கும், ஹெல்த் அண்ட் வெல்த்தாக இருக்கலாம். ஸோ இதுதான் பர்சனல் ஹைஜீனோட மீனிங்ஸ். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், கிளீன் யுவர் ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி, கட் யுவர் நெயில்ஸ் ப்ராப்பர்லி, wash over the body regularly, washing hair with soap and shampoo weekly once, don't use dirty cloths, wash your hands and legs after using toilets. So இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ரலாகவே உள்ள இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னா, கிச்சனோட செக்ஷன்ஸை பற்றி பேசியிருக்கோம். லாஸ்ட் டே பேசியிருந்தோம் கிச்சனோட செக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பேண்ட்ரி, ரெண்டாவது செக்ஷன் வந்து சைனீஸ், தேர்ட் செக்ஷன் வந்து இந்தியன். இந்த இந்தியனை ரெண்டு வகையாக டிவைட் பண்ணுறோம், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன். அடுத்து தந்தூரி, அடுத்து காண்டினென்டல், அடுத்து பேக்கரி. ஸோ இப்போ பேண்ட்ரினா என்னங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஜூஸஸ், சாலட்ஸ், டீ, காஃபி,
So, இதையெல்லாம் prepare பண்ணக்கூடிய இடம் தான் battery section அப்படினு சொல்வாங்க. ஓ சைனீஸ் அப்படினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சைனீஸோட ஃபுட் prepare பண்ணக்கூடிய ஒரு தனி செக்ஷனா இருக்கும் அது. இது ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் இடைவெளியில தான் இருக்கும். சோ தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் செக்ஷன். இத ரெண்டு வகையா டிவைட் பண்றோம். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன். சவுத் இந்தியன் மீன்ஸ் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. இங்கே இருக்கக்கூடிய ரீஜினல் ஃபுட்டை ரெடி பண்ணக்கூடிய இடம் தான் சவுத் இந்தியன். நார்த் இந்தியன் மீன்ஸ் பஞ்சாப், குஜராத், மகாராஷ்டிரா இது மாதிரி ஏரியாவில் உள்ள உணவு வகைகளை தயார் பண்ணக்கூடிய இடம் தான் நார்த் இந்தியன். ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும் கிச்சனில். அடுத்து தந்தூரி, இது ஒரு நார்த் இந்தியன் தான், பட் வந்து இது செப்பரேட்டாக இருக்கும். இதில் தான் தந்தூரி சிக்கன், நான், ரோட்டி, புல்கா இது மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் தயார் பண்ணக்கூடிய இடம் தான். அடுத்து இந்த காண்டினென்டல் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லியிருந்திருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டினென்டலை பொறுத்த வரைக்கும் பர்கர், பீஸா, சாண்ட்விச்சஸ் இது மாதிரியான உணவு வகைகளை தயார் பண்ணக்கூடிய இடம். இது ஃபாரினர்ஸ் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு இடம். ஸோ பேக்கரி, பேக்கரி அப்படின்னா பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்ஸு, பர்த்டே செலிப்ரேஷன்ஸு. ஸோ இதுக்காக உள்ள தனி செக்ஷனாக இருக்கும். இது வந்து கிச்சன்லேருந்து கொஞ்சம் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. அடுத்து இன்னொரு செக்ஷன் இருக்குது, புட்சரி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. புட்சரி அப்படின்னா என்ன அப்படின்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இதை ஸ்டோர் பண்ணி கட் பண்ணக்கூடிய ஏரியா. இது வந்து கோல்ட் ரூம் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாகவே கூலிங்காக தான் இருக்கும். கோல்ட் ரூம் ஏரியா ஃபுல்லாக டீஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரியான செக்ஷன்ஸ் தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்கோட ஓவரால் ரிவ்யூஸ். இதுதான் இதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜென்ரலாக படிச்சுட்டு வரும்பொழுது இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ப்ராக்டிக்கல் ஓரியண்டடாக நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம டைரெக்டாக லைவாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ.